எலே ப்ரோமோ எடிட்டரு, நீ மட்டும் என் கையில் கிடைச்ச உன்னையை வச்சு செஞ்சு விடுவோம்டா. செஞ்சு சீவிடுவன் சீவி அப்படிக்கிற மாதிரி தான் இந்த இன்னைக்கு எபிசோடு பார்த்த உடனே ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீல் எதனால் ஆச்சு, ஏது ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோமா? இது பிக் பாஸ் சீசன் 5 Day 40 ரிவ்யூ. ஸோ டே ஆரம்பித்ததே வந்து 39வது நாள்லேருந்து ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அந்த அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அவார்ட்ஸில் ஒரு சில இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, கண்டென்ட்டே அங்கே தான் இருக்குது அப்படின்னு ஓப்பனிங்கே அந்த அவார்டை வச்சுட்டாங்க. அதில் வந்து என்னென்னா, அந்த மாடல்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி அந்த ஸ்லாஷ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒரு சில வாக்கியங்களை எழுதியிருக்கும். அது வந்து ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு செட் ஆகுது அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு இந்த போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து ரெண்டு வந்து உண்மையாகவே நேர்மையாக இருந்துச்சு. அதாவது அந்த ஸ்லாஷ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பதில் நேர்மையாக இருந்தது. அதாவது என்னென்னா, அபிநய்க்கு வந்து நீ பாஸ் ஆகவே மாட்டேடா, சரஸ்வதியே வந்து எழுதினாலும் நீ பாஸ் ஆக மாட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஸ்லாஷை வந்து அபிநய்க்கு கொடுத்தாங்க. அதுக்கு அபிநய் கொடுத்த ரிப்ளை என்னென்னா, வந்து கரெக்டு தான், எனக்காக வந்து சரஸ்வதியில் ஒன்றும் எழுத தேவையில்லை, எனக்காக யாரும் விளையாடவும் தேவையில்லை, எனக்காக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துட்டு போயிட்டாப்புற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் அபிநயிக்கு தான், என்னென்னா ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, உங்ககிட்ட பினிசிங் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாஷை கொடுத்தாங்க. அதுக்கு உடனே வந்து அபிநய் வந்து சம்ம ரிப்ளை கொடுத்தாரு, என்ன பண்ணுறது, அது கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் கொடுக்குறது, பட் நம்பிக்கை துரோகம் இருக்கிறதுனால தான் வந்து இப்படி இருக்கேன், எனக்கு என் லைஃபு ஓப்பனிங் சரியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ஒரு சில நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இப்படி இருக்கேன், அதனால தான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளையை அபிநய் கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி, என்ன ராத்திரி 12 மணி ஆச்சு, அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருவோமா அப்படின்னு எந்திரிச்சு போனா, இல்லை நார்மலாக சும்மா பேச்சுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் நினச்சிங்களா, உண்மையால் அவார்டு ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு நிறுத்துவாங்க, காலைல 4 மணிக்கு முடிப்பாங்களே அது மாதிரி தான்டா நானும் முடிப்பேன், இந்தா வைக்கிறேன்டா ஆசை ரெண்டாவது இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இதுவும் வச்சுருந்தாங்க. அது இன்னொரு டாஸ்க்கு வச்சுருந்தாங்க அந்த அவார்டில், என்னென்னா ஒரு பவுலில் வந்து, அதாவது சாரி அது என்னன்னா க்ரௌன் இருக்கும், அந்த க்ரௌன்லேயே வந்து என்ன பேர் அப்படிங்கிறது எழுதியிருக்கும், பேர்னா பேர் இல்லை, அது என்ன பட்டம் அப்படிங்கிறது எழுதியிருக்கும். அந்த பட்டத்தை ஹவுஸ்மேட்ஸ் வந்து யாரை கொடுக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா, புல்தடிக்கு பயிவானா, செட் ப்ராப்பர்ட்டியாக, ஜால்ராவான், ஜவ்வு முட்டாயா, சகுனியா, குரூப்பில் டுப்பான், ஃபேக்காக, பாய்சனா, இப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய கண்டென்ட்ஸ்லாம் இருந்தது. அதில் ஒரு சில பேர்லாம் கோவப்பட்டாங்க, இசைவாணியாக இருக்கட்டும், சம்டைம் பிக் பாஸே கோவப்பட்டார். என்னென்னா ஒரு இது வந்தது, செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து பிரியங்கா நின்னாங்க, ஆனால் அவங்க கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வார வாரம் வந்து டெய்லியும் வந்து ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் இப்படி செட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்கறது பிக் பாஸ் தப்பா எழுதி வச்சிருக்கேன் பிரியங்கா சொல்ல பிக் பாஸே கான்டாக்டர். பிரியங்கா நீங்களாம் வந்து என்ன எபிசோட் பார்த்தானே உள்ளே வந்திருக்கீங்க, பிக் பாஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன கம்முனு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாப்புல. ஸோ வேறு அவமான படுத்திட்டாரே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பிரியங்காவும் ஐக்கிய பெரிக்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைவு பண்ணாங்க. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைவு பண்ணதுக்கப்புறமே வந்து ஆளுமை வச்சிருக்க பாவனி பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே படக்க வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் வந்து நிரூப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட்டு க்ளீன் பண்ணுறது தான், வழக்கம் போல் க்ளீனிங் ஸ்வீப்பிங் தான், பாவனிக்கு தெரிஞ்ச ஒரே பனிஷ்மெண்ட்டு அதை கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறமே வந்து தாமரை செல்விக்கும் இந்த க்ளீனிங் ஸ்வாப்பிங் அது கொடுத்தாங்க. அப்போ வந்து ராஜு செம்ம கண்டாயிட்டார், நீ பண்ணது சரியே கிடையாது பாவனி, என்ன நியாயம் இது, அந்த புள்ளியை அதாவது தாமரை செல்வியை நீ அசிஸ்டண்ட்டாகவும் வச்சுப்ப, அப்புறம் அந்த புள்ளியே நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு நீ அப்படியே பெருக்கிடுவா, இது என்ன நியாயம், அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பேசிகிட்டு இருக்கப்போ வந்து தாமரை செல்வி வந்து ஆஹா ஆமாம்ல இந்த பாட்டு நமக்கு தோணலை இந்த பேசுவோம் அப்படின்னு தாமரை செல்வி என்ன பண்ணாங்கன்னா, நாளைக்கு நாள் சமைக்க முடியாது, நீங்களே சமைச்சுக்கோங்க, இதையும் செய்வாங்க அதையும் செய்வாங்களா, போங்க அவர் வேலை இல்லையா அப்படின்னு தாமரை செல்வி பாவனிக்கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து அந்த விஷயத்தை பற்றி அபிநயிக்கிட்ட கிச்சனில் பாவனி பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜுவை பற்றி, என்ன இப்படி பண்ணுறான், நான் வந்து எனக்கு அந்த வெஷன் ஒன்று வந்தது இல்லை, நான் வந்து அந்த அதாவது நான் வந்து அந்த பிக் பாஸ் அவார்ட்ஸ் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து விஷம் பாய்சன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்தது, அது அந்த பேர் வந்து அந்த க்ரௌன் வந்தது, அதை பாவனி வந்து அக்ஷரா கொடுத்தாங்க, அதை நான் ராஜுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, தப்பு பண்ணிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கிச்சன் ஏரியாவில் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து லக்ஸரி பட்ஜெட் அந்த ஷாப்பிங் வந்தது, அது யாருக்குன்னா நிரூப்புக்கு, பிகாஸ் அந்த பொம்மை டாஸ்கில் வந்து மொத்தமாக வின் பண்ணது வந்து நிரூப்பு தான் இல்லையா. ஸோ மொத்தம் 2500 பாயிண்ட் உங்களுக்கு தான் நிரூப், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், எப்பம் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது, எவனாவது ஷேர் பண்ணுறானே டே
நீ அவனை வாட்ச் பண்ணுறான் அப்படின்னு பிக் பாஸு அபினிக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டாப்புல. நிருப்புக்கு அந்த வின் பண்ணனால ஃபுல் லக்ஸரி பட்ஜெட் அவருக்கு தான், அவருக்கு தேவையானதை அவர் ஷாப்பிங் பண்ணினா அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா கொடுத்த பாயிண்ட்டுக்கு மேலே கூவுறண்டா கொய்யா அப்படின்னு பிக் பாஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டார். என்னாச்சுன்னா கொடுத்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 100-150 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து மொத்தமாக கிடையாது, மொத்தமாக ஜீரோ, காமனு போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து நிருப்பு வந்து உடனேலேயே சாத்தி லக்ஸரி பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. தென் அதுக்கப்புறமே வந்து இந்த வாரம் அடிப்படையில் வந்து யார் 3 பேர் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து டிசைட் பண்ணி சொன்னாங்க பிக் பாஸ்ட்ட. அந்த விதத்தில் பிரியங்கா, ஐக்கி பெரி, சிபி இவங்க 3 பேருமே சூஸ் பண்ணி சொன்னாங்க. இவங்க 3 பேருமே அடுத்த வாரம் கேப்டன் பதவிக்கு டைரக்ட். வேறு வேறு நடக்கிறதானே அப்படின்னு பார்த்தா இப்படி தான் பார்த்தேன், இது மாதிரி எக்ஸைட்டாக தான் இருக்குன்னு தான் பார்த்தா எது இல்லை. ஸோ இவங்க 3 பேர்த்தோடு சேர்த்து இந்த வாரம் வின் பண்ண நிருப்பும் வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ 4 பேர், பிரியங்கா, ஐக்கி பெரி, சிபி அண்ட் நிருப், இவங்க 4 பேரும் அடுத்த வார கேப்டன் பதவிக்கு வந்து போட்டி போட போகிறாங்க. அதுக்கப்புறமே வந்து தைரியம் இல்லாமல், தனித்தன்மையே இல்லாமல், என்ன இதுக்கு வந்தோன்னே தெரியாமல் யார் இந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க 2 பேரை சூஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு தண்டனை காத்திருக்கு அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, எல்லாருமே ஒருமொத்த முடிவாக ராஜு அண்ட் இமானாச்சு, அதாவது பெருவாக வாக்குகள் பெற்று 2 பேரும் வின் பண்ணதுனால வெளியே ஒரு லானியரில் பரிசு வச்சுருக்கேன். அது என்ன பரிசுன்னா 2 சேரை போடப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தராக போய் உட்காரணும். அதாவது ராஜு இமானாச்சியில் ஒவ்வொருத்தராக போய் உட்காரணும். உட்காந்ததுக்கப்புறமே மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் நீங்கள் சொல்லி எங்கள் அமைச்சிருக்கீங்களே அவங்க 2 பேர்த்தையும், ஸோ வந்து எப்படி தைரியமாக இருக்கணும், எப்படி தனித்தன்மை இல்லாமல் தனித்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு ஒரு மக்கு தண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் தோட முடிச்சிடா ஃப்ரெஷ்ஷாக வட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கு தண்ணி நீங்கள் ஊற்றணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, எல்லோரும் வேறு வழியே இல்லாமல் மேலே தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டாங்க. பாவுக்க அடித்த புயலுக்கும் மழைக்கும் எப்படி இருக்குது தண்ணி கூலு கிளைமேட்டு, இதில் போய் பச்சை தண்ணியை ஊற்றி என்னங்க அடிக்க போக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி ராஜு அவருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க, நாளைக்கு இமானாச்சி தண்ணி ஊற்றுறது வந்து தொடங்குவாங்க. இன்றைக்கி ராஜு தண்ணி ஊற்றுறதோட முடித்தாங்க, நாளைக்கு இமானாச்சிக்கு தண்ணி ஊற்றுறதோட தொடங்குவாங்க. அவ்வளோதான் எபிசோடு. ஸோ அத்தோட எபிசோடு நீங்கள் முடிஞ்சுது. ஆனால் அன்சின் எதிர்பார்த்த மாதிரி நிறையா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்துடுங்க. அண்ட் இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.